பாகிஸ்தான் வந்து போக கூடாது அங்க மீடியாக்கள்லயும் சினிமாக்கள்லயும் பாக்குற பாகிஸ்தானி. இதுவரைக்கும் நான் போன நாடுகள்ல உபசரிக்கிறதுல வந்து அதிகமா இருக்காங்க பாகிஸ்தான் மக்கள். இந்தியா ஸ்ரீலங்கா சொன்னாலே அவங்க சாப்பிட்டா காசு கூட வாங்க மாட்டாங்க. அவங்க மொழி தெரியாட்டையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருவாங்க. உங்களுக்கு எந்த கிரிக்கெட் பிளேயரை பிடிக்கும்னா விராட் கோலிக்கு பயங்கரமான ஃபேன்ஸ் இருக்காங்க, சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும். அவங்க விராட் கோலி தான் சொல்றாங்க. பாகிஸ்தான் வந்து எனக்கு எப்பவுமே அந்த பாகிஸ்தான் இந்தியா ஸ்ரீலங்கா இந்த மாதிரி கிரிக்கெட் மூலமா நல்ல தொடர்பு இருக்கு. அந்த ஒரு தொடர்பு இருந்தது. பாகிஸ்தானுக்கு வந்து போறதுக்கு காரணமே அங்க இருக்கிற கலாச்சாரம் எப்படி இருக்கு. போகும்போது கொஞ்சம் எனக்கு ஏன்னா மொழி தெரியாது. நான் லாகூர்ல தான் போய் லேண்ட் ஆனேன். 7 இரவு வெளியில யாருமே தெரியாது. அங்க ஒரு டாக்ஸியை பிடிச்சி ஹோட்டல் லொகேஷன் போட்டு கூகுள்ல போயிட்டு அடுத்த நாள் தான் என்ன செய்யலாம் அப்படின்றது சும்மா நடந்து போனேன். நடந்து போகும்போது என்னென்ன இருக்கு அப்படின்றத பாத்துட்டு அங்க எல்லாருமே வந்து பேசுவாங்க. கேமரா வந்து பாத்துட்டு ஹாய் சொல்லுவாங்க. அவங்களுக்கு இந்தியா வந்து கேட்பாங்க, இல்லன்னா ஸ்ரீலங்கா வந்து கேட்பாங்க. ரெண்டையும் தான் கேட்பாங்க. அவங்களுக்கு தெரியுது. அப்ப அவங்க தமிழ் பேசும்போதே அவங்க இந்தியான்னு கேட்பாங்க. அப்ப அவங்களுக்கு வழங்க தமிழ் உண்டு. பஞ்சாப் தான் அதிகமா பேசுறாங்க. உருது அரப் அரப் பேசுறாங்க. பஞ்சாப் தான் பிரதான மொழி. அங்க உருது ரெண்டாவது இருக்கு. நான் நினைக்காத மாதிரி இருந்தது பாகிஸ்தான். நம்ம நினைச்ச மாதிரி நம்ம மீடியாக்கள்லயும் சினிமாக்கள்லயும் பாக்குற பாகிஸ்தான் இல்ல. நிச்சயமா அது வந்து இரண்டு அரசுகளுக்கு இடையிலான ஒரு விஷயம் இல்லையா. மக்கள் வந்து பாக்கும்போது ரொம்பவே ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க. இல்ல இதுவரைக்கும் நான் போன நாடுகள்ல அதிகமா வந்து உபசரிக்கிறதுல கொஞ்சம் அதிகமா இருக்காங்க பாகிஸ்தான். நாங்க இந்தியா ஸ்ரீலங்கா சொன்னாலே அவங்க சாப்பிட்டா காசு கூட வாங்க மாட்டாங்க, இல்லன்னு வேணானே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இருக்காங்க. அப்படி இருப்பாங்க. கேமராவுக்கு வந்து பேசுவாங்க, என்னென்ன இருக்கு அப்படின்னு காட்டுங்கன்னு சொல்லுவாங்க. யூடியூப் பண்ணா அவங்க யூடியூப் பண்ணாலே பெரிய ஒரு கொண்டாடுறாங்க. அவங்க அவங்களுக்கு வந்து டிவி சேனல்ல வந்து இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்க யூடியூப் தான் டிக்டாக் வந்து யூடியூப் தான் பாக்குறாங்க. வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க மொழி தெரியாட்டையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருவாங்க. சும்மா கேட்பேன் உங்களுக்கு எந்த கிரிக்கெட் பிளேயரை பிடிக்கும்னா விராட் கோலிக்கு பயங்கரமான ஃபேன்ஸ் இருக்காங்க, சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும். ஓ பாகிஸ்தான். அவங்க விராட் கோலி தான் சொல்றாங்க. சின்னவங்கையிலேயே சொல்றாங்க. இப்ப நான் கேட்கேன் உங்க பாகிஸ்தான்ல யாருன்னா பாபராசாம் சொல்லுவாங்க. அடுத்தது விராட் கோலி, ரோஹித் சர்மா அந்த மாதிரி சொல்றாங்க. எல்லா இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸ் பேரும் அவங்களுக்கு தெரியுது. சின்னவங்க நம்ம வேற விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். இரு நாடுகளுக்கு நடப்புற வேற வேற விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. பட் மக்கள் அங்க வந்து இந்த சுதந்திரத்தை அனுபவிக்கிறாங்க அப்படின்னு பாக்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? அதெல்லாம் அங்க இந்து கோவில் இருக்கு நான் தேடி பார்க்கும்போது இருந்தது. கராச்சியில நகரத்துல பெரிய ஒரு சிவன் கோவில் இருக்கு. அங்க வந்து நான் சும்மா போன பாப்போம். சிவராத்திரி அங்க பெரிய கோலாலமா நடக்குமா. இந்து மக்கள் அங்க நிறைய வருவாங்களா. நான் வந்து போகும்போது சொன்னாங்க, ஒரே ஒரு விஷயம் கேட்டாங்க, நீ ஹிந்துவா அப்படின்னு சொல்லி. அப்ப மட்டும்தான் கோவிலுக்குள்ள போகலாம்னு சொன்னாங்க. போக முடியாது. நான் கேட்டேன், இந்து தான் எங்க ஃப்ரெண்ட் வந்து அவர் வந்து இங்க பாகிஸ்தான் போக முடியாதுன்னு சொன்னாங்க. ஏன் அப்படி பாகிஸ்தான்ல இருக்கவங்களுக்கே அங்க போக முடியாதுன்னு சொல்றீங்களா? அப்படி அப்படி சட்டம் இருக்கான்னு கேட்கும்போது அப்படி இருக்கு, இங்க போக முடியாது. சும்மா போனா உள்ள போய் பாத்துட்டு வாங்க, வீடியோ பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க. கேட்டேன், ஒரு ஒரு சின்ன கிளிப் வரும், 30 செகண்ட் ஒரு 40 செகண்ட் கிளிப் தாங்கன்னு சொன்னாங்க. இல்ல இல்ல இல்லன்னு சொன்னாங்க. பண்ண கூடாது, இங்க வந்து பாதுகாப்பு பிரச்சனை இருக்கு, அதனால பண்ணல. அங்க உள்ள எல்லா சிலைகளும் வச்சிருக்காங்க. பெரிய நம்ம போன பெரிய கோயில் மாதிரி எல்லா சிலையும் நான் கேட்டு அவங்க அப்புறம் ஓகே பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு 1 மினிட் பண்ணி எடுத்து நான் போட்டேன்.